Excess 12 point three question number 2. Find the area of the shaded region in figure 12.20. So in the padam theriyadha rendu concentric circles ore center la rendu circle idhu circle innoru periya radius innoru circle indha idhila shaded region na the blue portion mattum kandupidikkanum seriya appadina the rendu circle ku edeyil irukkira and ring maritha portion adoda area kandupidikkanuma. If the radius of two concentric circles with center O are 7 and 14, indha kutti circle ku 7 radius periya circle ku 14 cm radius a irundana indha shaded region கண்டுபிடி. ஆல்சோ ஆங்கிள் AOC 40 டிகிரி. AOC இந்த சென்டர்ல சப்டெண்ட் பண்ணிட்டு ஆங்கிள் என்ன 40 டிகிரி. பார்த்தாலே என்ன தெரியறது, செக்டார் தெரியறதா? AOC ஒரு செக்டர் தான், BOD ஒரு செக்டர் தான். ரெண்டு செக்டர் தெரியறதா உங்களுக்கு? பிகாஸ் ரெண்டுமே ரேடியை அண்ட் ஆர்க்கு இடையில இருக்கு. சரியா, ரெண்டுக்குமே ஆங்கிள் ஒன்று தான், 40 டிகிரி. பிகாஸ் ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கிறதுனால 40 டிகிரி ஆங்கிள். ஸோ எனக்கு இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும். வெரி ஈஸி. அந்த போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் இதை வந்து குவஷன்ஸ் எல்லாம் இது மாதிரி குவஷன்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணோம். எப்படி அந்த போர்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து இந்த AOC ஒரு செக்டார் தானே. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 into πr² தானே. அதில் தீட்டா வந்து 40, ரேடியஸ் வந்து இந்த AOC-யோட ரேடியஸ், OA-யோட ரேடியஸ் என்ன? 14 cm. அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன BOD வந்து அதோட செக்டார், அதோட ஃபார்முலா என்ன? ஏன் தீட்டா பை 360 into πr², தீட்டா அதே 40 தான், ரேடியஸ் மட்டும் என்ன? இதோட ரேடியஸ் வந்து 7 cm. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பெரிய செக்டார்னா இந்த ஃபுல் ரீஜனும் கவர் ஆகும். இந்த AOC-னா இந்த ஃபுல் ரீஜனும் கவர் ஆகும். அதில் எனக்கு இது மட்டும் போரும், இந்த ரீஜன் மட்டும் போரும்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? சின்ன ஒரு செக்டார். ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த போர்ஷன் ரிமூவ் பண்ணால் மிச்சம் எனக்கு தேவையான மட்டும் கிடைக்குமா? அப்போது ஏரியா ஆஃப் AOC இந்த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் இந்த குட்டி செக்டர் பண்ணால் யூ வில் கெட் திஸ் ஒன். புரியுறதா? பெரிய செக்டாரோட ஏரியானா இது ஃபுல்லாக வரும். அதில் எனக்கு இது மட்டும் போரும். ஸோ எக்ஸ்ட்ரா என்ன? இது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை ரிமூவ் பண்ணால் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் செக்டர். புரிஞ்சுதா? அதுதான் ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் செக்டார் AOC, பெரிய செக்டார் AOC கண்டுபிடிச்சுக்கலாம். AOC, ஸோ இந்த ஃபுல் செக்டார். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? தீட்டா பை 360 into πr². ஸோ தீட்டா வேல்யூ அவன் வந்து கொடுத்துருந்தாங்க 40 பை 360 into 22 பை 7 into r. என்ன இது? பெரிய ரேடியஸ். பெரிய ரேடியஸ் 14 கொடுத்துருந்தாங்கன்னா r பண்ண சின்ன ரேடியஸ் 7, r2 பெரிய ரேடியஸ் 14 எடுத்திருக்கேன். ஸோ AOC-னா பெரிய ரேடியஸ் பிகாஸ் இங்கேயே இருக்கு OA 14. ஸோ எடுத்துட்டாச்சு. என்னெல்லாம் கேன்சலோ பண்ணிக்கோங்க, 4 வந்து 9, 7 வந்து 2, அவ்வளோதான். சரியா? ஸோ 22 into 2 into 14 by 9 அப்படி வரும். சரியா? ஸோ இதை வந்து பை 9 அப்படியே இருக்கிறது பிகாஸ் அடுத்ததுக்கும் பை 9 வரும். அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 6 by 9 cm². இது வந்து என்னோட பெரிய செக்டாரோட. இப்போ சின்ன செக்டாரும் கண்டுபிடிக்கலாம். BOD சின்ன செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் BOD இஸ் ஈக்குவல் டு, அதுவும் என்னதான்? அதே ஃபார்முலா தான், தீட்டா பை 360 into πr². மல்லி ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? AOC-க்கு வந்து r2² A1-க்கு வந்து r1² பிகாஸ் நான் r1-னா குட்டி ரேடியஸ் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுக்கலாம். ஸோ தீட்டாக்கு சேஞ்ச் இல்லை, அதையே 40 பை 360 into 22 பை 7 into, இது சின்ன ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 7 into 7. சரியா? ஸோ 0 0 கேன்சல், 4 இது கேன்சல், 9 7 7 கேன்சல். ஸோ மிச்சம் என்ன வரும் எனக்கு? மேலே 22 into 7 by 9. சரியா? 4 14 50 154 by 9 cm² வரும். சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை? ஷேடட் ரீஜன் தானே தேவை. ஸோ அது கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ஃபார் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் இஸ் ஈக்குவல் டு, எப்படி கிடைக்கும் எனக்கு ஷேடட் ரீஜியன்? இந்த பெரிய செக்டரோட ஏரியா மைனஸ் இந்த குட்டி செக்டர், குட்டி செக்டர் ரிமூவ் பண்ணேன். ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் AOC மைனஸ் ஏரியா ஆஃப் செக்டர் BOD, அதனே மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 6 by 9 மைனஸ் 154 by 9. இதில் 9 காமன் இருக்கிறதுனால 1 by 9 வெளியில் எடுத்துக்கலாம். மேலே 1, கீழே 9. ஸோ 6 by 6 - 154 பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 by 6 - 154 பண்ணால் 462. 462 by 9 வந்து டெசிமல் எழுதிக்கலாம், இல்லாட்டி ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஸோ 462 by 9. ஓகே, இது ரெண்டு 3 டேபிளில் போகும். ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 154 by 3 cm² தான் ஃபைனல் ஆன்சர். சரியா? பிகாஸ் இது 3 டேபிளில் போகும். எப்படி 3 டேபிளில் 462 போகும்னு சொல்கிறேன்? பிகாஸ் ஆட் பண்ணி பாருங்கள், 4 + 6
10. 10 plus 2, 12. So, 12 வந்து 3ல போனானா, add பண்ணுற digits. 3ல போனா, கண்டிப்பாக அந்த நம்பரும் 3ல போகும். சரியா? அப்போ 3 டேபிளை சிம்பிளிஃபை பண்ணால் இது 3 வரும், இது வந்து 154. அதான் 154/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி. என்ன பண்ணேன், இந்த ஷெய்டர் ரீஜனுக்கு முதல்ல ஏஓசி செட்டானா இந்த ஃபுல் ரீஜனும் கவர் ஆகும். அதில் எனக்கு இது மட்டும் போதும். ஸோ எது எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வந்து பிஓடிங்கிற குட்டி செட்டர். ஸோ அதை ரிமூவ் பண்ணனா அதோட ஃபார்முலா போட்டு மைனஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். சரியா? வெரி சிம்பிள் திஸ் க்வெஸ்சன் இஸ். இது மாதிரி ஏதாவது மைனஸ் பண்ணுற மாதிரி ரிமூவ்னா மைனஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா?